விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த தவறியதாகவும் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடு வழங்காத வனத்துறையை கண்டித்தும் பாமக தமிழ்நாடு உழவர் பெரியக்கம் சார்பாக வனத்துறை அலுவலகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே தமிழக ஆந்திர எல்லை ஓரம் உள்ள வனப்பகுதியை ஒட்டிய விவசாய நிலங்களில் வன விலங்குகளான யானைகள், காட்டுப்பன்றி, சிறுத்தை உள்ளிட்டவை விவசாய பயிர்களை தொடர்ந்து நாசம் செய்து வருவதாகவும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை சிறுத்தைகள் கொன்று வருவதாகவும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் வன விலங்குகளிடமிருந்து பாதுகாக்க தவறியதாகவும் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நஷ்டஈடு வழங்கவில்லை என கூறி வனத்துறையை கண்டித்து வேலூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாடு உழவர் பேரியக்கம் சார்பாக மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் மற்றும் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் வனத்துறை அலுவலகம் நுழைவு வாயிலில் வனத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களும் எழுப்பப்பட்டது. பாமக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் அப்பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மலைக்கோட்டை மாநகரம் திருமயத்தில் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் திருமயம் புதிய நீதிமன்றம் அருகே பூரண நகரில் அமைந்துள்ள அழகிய இல்லம் வாடகைக்கு கிடைக்கும் குறைந்த வாடகைக்கு மகிழ்ச்சியோடு இல்லத்தில் வாழ அணுக வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 9865607321 மற்றும் 7094830665.